Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம கல்யாண vlogல part 2 பார்க்க போறோம். First வந்து decorations videoலாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கல்யாண clippingsலாம் ஆட் பண்றேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் முளைப்பாரி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பந்தக்கால் எப்படி நடுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நம்ம தமிழர்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பந்தக்கால் நடுறதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பந்தக்கால் அதாவது முகூர்த்த கால் நடுற வீட்டில் எந்த ஒரு தீங்கும் அணுங்காது, எந்த ஒரு கந்துஷ்டியும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த பந்தக்கால் நடுவாங்க. கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் இந்த பந்தக்கால் வந்து அந்த என்டையர் வீட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து காலை விடிய கால நேரத்தில் நல்ல இறைவனை வேண்டிட்டு நவதானியமெல்லாம் போட்டு வணங்கி இந்த பந்தக்கால் அதாவது முகூர்த்தத்தோட முதல் கால் அதை நடுவாங்க. இதை நட்டு முடித்த பிறகு பந்தல் போடுறவங்க மீதி பந்தல்லாம் போட்டு வாழை மரத்தை கட்டி அதுக்கப்புறம் மாயிலை தோரணம்லாம் கட்டி விட்டுருவாங்க. வீடோட வாசல்லையும் தினமும் சாணி போட்டு அதாவது மாட்டு சாணம் போட்டு மொழுவி விடுவாங்க. எந்த ஒரு கிருமிகளும் அண்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம தமிழர்கள்லாம் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. பந்தக்கால்லாம் நாங்கள் நட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த முளைப்பாரி வந்து டெய்லி நான் பார்த்துட்ருப்பேன், இது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லாவே அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வளர்ந்ததோ அந்த ஒரு வாரம் அவ்வளோ வேகமாக போயிடுச்சு அப்படின் சொல்லணும். அது இதுன்னு ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் முக்கியமான வீட்டு வேலைகள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சரியாக போச்சு. அந்த முளைப்பாரியும் நல்ல அழகாக வளர்ந்துருச்சு ஒரு வாரத்தில். சேலத்தில் வந்து நாங்கள் டவுனில் தான் வந்து நிறைய இந்த பூவெல்லாம் போய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அப்புறம் கொஞ்சம் யூட்டென்சில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சென்னையில் இருக்கிற எல்லாம் ஆல்மோஸ்ட் நல்ல யூனிக்கான திங்ஸ் எல்லாம் கூட அங்கே கிடச்சிது. எனக்கு இந்த கடைக்கு நான் வந்து சேலத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு இந்த கடை ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு, ப்ராடக்ட்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஹோம் டெக்கர் திங்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தோம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மெகந்தி போட ஆரம்பித்தோம். அதாவது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள், அது நலங்குக்கு முந்தின நாள் வந்து மெகந்தி போட்டோம். குட்டீஸ் எல்லாம் இந்த டைமை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு மருதாணி வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் அவங்க வச்சுக்கல, ஒரு 1 ஹவருக்கு மேலே அவங்களால கையை இப்படி வச்சுக்கிட்டு அமைதியாக உட்கார முடியல. அதனால் வாஷ் பண்ணுறேன்னு வேகமாக போய் கை கழுவிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வேலை பார்த்தோம். அது என்னன்னா, இந்த பேக்ட்ராப் வந்து ரெடி பண்ணோம். நலங்குக்கு நிறைய அரச மர இலைகளை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்பா வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். பெரிய இலைங்க தனியாக, சின்ன இலைங்க தனியாக எல்லாம் பிரித்து கொடுத்தாரு. இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு கதவு இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோம் ஷீட் வச்சு சிலட்டை போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 3M டேப் யூஸ் பண்ணி லீவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தோம். நீட்டமாக ஒரு டேப்பை ஒட்டிட்டு லீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அழகாக வந்து ஒட்டிட்டு வர ஆரம்பித்தேன். டேப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து குண்டூசி அல்லது ஸ்டேப்ளர் கூட போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். பட் இந்த டெக்கரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்தவங்க எல்லோரும் கேட்டாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துல நின்று நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த அரச மர இலை வந்து சீக்கிரமாக வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நைட்டு நீங்கள் முந்தின நாள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து அந்த லீவ்ஸ் வந்து வாடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்த்தி அதாவது நலங்குக்கு வைக்கிற அந்த பிளேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம்
ரெடி பண்ணணும். சீட் பிளேட்ஸு, ஃப்ரூட்ஸு, மாதுளை, திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளிங் ப்ராப் போட்டு ப்ராப் பண்ணணும். ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த கிளிங் ப்ராப் நீங்கள் போடும்போது ஒரு சின்ன குண்டூசி வச்சு அதை போக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் காற்று உள்ளே போகும், இல்லைன்னா வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு அந்த மாதிரி போக் பண்ண தேவையில்ல, பட் வந்து இந்த திராட்சைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்கன்னா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து இந்த சாக்கோ பேக் கேர்பரி கேக் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கேக்கை வந்து நார்மலாக அப்படியே வந்து பிளேட்டில் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை வந்து கவுத்து போட்டுட்டு அந்த சாக்கோ பேக் வந்த அந்த அட்டையவே வந்து வெட்டிட்டு இந்த டபுள் சைடட் டேப் வரும்ல, அந்த டேப்பை வந்து அந்த பிளேட்டோட சுற்றிலும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையை வச்சு ஒட்ட ஆரம்பித்தேன். சுற்றிலும் ஒட்டிட்ட பிறகு இந்த சாக்கோபேக் கேக்கை வந்து ஃபுல்லாக சுற்றிலும் ஒட்டிட்டு வர ஆரம்பித்தேன். நம்ம வந்து இந்த மாதிரி சாக்கோபேக் கேக் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம டெய்ரி மில்க் கூட இந்த மாதிரி செய்யலாம். இதிலே நான் வந்து இப்போ சிங்கிள் லேயர் பண்ணியிருக்க மாதிரி டூ டயர் கேக் கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டு வந்துருங்க. நடுவில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் நிறையா கொட்டி விடலாம், இல்லைட்டு அந்த காயின் சாக்லேட் வரும்ல கோல்டு அல்லது சில்வர் அந்த மாதிரி காயின் சாக்லேட்ஸ் கிடச்சா கூட நடுவில் ஃபுல்லாக வந்து வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை இந்த கேக்கே கூட நடுவில் அழகாக அடுக்கி விடலாம், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட விருப்பம் தான். ஸோ எல்லா டெக்கரேஷன்ஸ் வேலையும் முடிஞ்சிருச்சு, நலங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் அத்தை வீட்லேயும் வந்து சீர்வரிசையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் ஈரோடு அவங்க ஊர் ஸ்டைலில் சில டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது பொட்டுக்கல்லையை வந்து வெள்ளத்தில் போட்டு பாகு மாதிரி பண்ணி காய்ச்சி அந்த இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அது கோன் மாதிரி வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் பேரை சொல்லி நாங்கள் எல்லோரும் செமையாக சாப்பிட்டோம். இதெல்லாம் நலங்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நான் என்டையர் வீடியோவும் எடுத்தேன், பட் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணலை, குறிப்பிட்ட சில சீன்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். இந்த டெக்கரேஷன் முன்னாடி இருந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. இதுதான் வந்து நலங்கு அவுட்ஃபிட், எங்கள் அம்மா தான் இதை வந்து தைச்சி கொடுத்தாங்க பசங்களுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து குட்டீஸ் எல்லாரும் வந்து தாம்பூலம் போட்டாங்க, ரொம்பவே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. விடிய கால 4 மணி, கல்யாண முகூர்த்தம். நான் வந்து கோயிலில் கல்யாணம், அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் எதுவும் காட்டலை, ஈவினிங் ரிசப்ஷனை மட்டும் காட்டுறேன். ரிசப்ஷனில் வந்து தீபிகாஸ் தட்டுவடை செட் வந்து சேலம்லேயே ரொம்ப ஃபேமஸ் தட்டுவடை செட் கடை, அவங்கள வந்து வர வச்சுருந்தோம். அவங்க தான் வந்து தட்டுவடை செட்லாம் வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தாங்க. இவங்க ஹெர்பல், அதுக்கப்புறம் பொடி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தட்டுவடை செட் போடுவாங்க, ரொம்பவே ஃபேமஸான கடை. நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா இந்த தீபிகாஸ் தட்டுவடை செட் கடையில் ஒரு நாள் வந்து தட்டுவடை செட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாம்பே மிட்டாயும் வச்சுருந்தோம், குழந்தைங்களுக்காகவே இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பாம்பே மிட்டாயில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து வாட்சு வளையல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாம்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன், அது இந்த மாதிரி வந்துச்சு. இந்த பாம்பே மிட்டாய் அதுக்கப்புறம் தட்டுவடை செட்டெல்லாம் நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகால் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். வந்தவங்க எல்லோரும் அதை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக டின்னர் எல்லாம் சாப்பிட்டோம். வந்தவங்க எல்லாருமே வந்து வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்திட்டு போனாங்க. நிறைய சொந்தக்காரங்களால் வர முடியாமல் போயிடுச்சு கொரோனா டைமில், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தனால நிறைய ரீசன்ஸ்னால வர முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் அவங்கெல்லாம் வந்து வீட்டிலருந்தே என் தம்பியும் அவங்க ஒய்ஃபையும் வாழ்த்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். குட்டீஸ்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபுல் ரவுண்ட் ஐஸ்கிரீம்லாம் முடிச்சுட்டு திரும்ப கேக்லாம் சாப்பிட்டாங்க, ஃபுல் ஃபேமிலி ஃபோட்டோ. நெக்ஸ்ட் டே வந்து கறி விருந்து இருந்தது வீட்டில்,
இதுதான் வந்து நிலமை. பசங்கள்லாம் வந்து ஒரு மாதமாக சிக்கன் சாப்பிடாதனால இப்படி தான் ரொம்ப கொடூரமாக சிக்கனை கடிச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து எல்லாரோட சேர்ந்து ஒரு அகெயின் ஒரு தீபாவளி நாங்கள் கொண்டாடினோம். ஏன்னா வந்து தீபாவளி அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் இல்லை வீட்டில், அதனால் இப்போ எல்லோரும் இருந்தனால திரும்ப நம்ம பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரோடையும் சேர்ந்து இன்னொரு ஒரு தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப 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 ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த நாள் நாங்கள் ஏற்காட் போயிருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. அதை வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஏஞ்சலின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.